ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அடுப்படியில் புரட்டாசி ஸ்பெஷல் புளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புளிக்காய்ச்சலுக்கு வந்து ஒரு பவுடர் அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 15 மிளகாய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் தனியா, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு இப்போ அரைக்க போகிறோம். 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டேன், நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தனியா ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிட்டேன். லோ ஃப்ளேம்ல இருக்கணும், ஏன்னா இது கருக கூடாது, லேசா நமக்கு வறுத்தா போதும். அடுத்தது உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு நெக்ஸ்ட் மிளகாய் ஆட் பண்ணிடலாம். எனக்கு அப்படியே அந்த ஸ்மெல் வருது நல்லா, ஸோ அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. கடைசியா வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் கடைசியாகவே ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க, அது சீக்கிரம் கரைஞ்சிடும். அதனால் நான் கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறிடட்டும். ஆறிட்ட உடனே பவுடர் அடிச்சிடலாம். இதே கடாயில் வந்து நான் வந்து ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம வந்து இப்போ புளி காய்ச்சல் ரெடி பண்ணிடலாம். கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பெருங்காயம் ஒரு பிஞ்சு, அப்புறமா திருப்பி 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ இது கூடவே வந்து நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. ஸோ வந்து ஒரு 5-6 யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்லா பெரிய சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு 1/2 கிலோ ரைஸ் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். வதக்கி வச்சது எல்லாமே ஆறிடுச்சு, நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சாரி, புளிக்காய்ச்சலுக்கு தேவையான அளவு உப்பு. எனக்கு புளி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு மாதிரி பேஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் புளி வாசனையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போயிடணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க பவுடரை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நம்ம ஊற்றின ஆயில் எல்லாம் திரிஞ்சு வரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட வந்து நான் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கலாம். எனக்கு ஆயில்லாம் தனியாக வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸில் இதை ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து புளி சாதத்துக்கு ரைஸ் வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா உதிரியாக வேக வச்சுக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து நான் வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த புளி குழம்பை இதில் மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இது வந்து பெருமாளுக்கு செய்யறதுனால நம்ம கருவேப்பிலை எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நான் குழம்பும் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம சாதம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து புளிக்காய்ச்சல் நல்லா ஆறிடுச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கலந்துக்கிறேன். இந்த புளிக்காய்ச்சல் வந்து நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் அந்த காய்ச்சலை, அது வந்து உங்களுக்கு ஒரு 15 டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மண் பானையில் வந்து நம்ம மண் தட்டில் வந்து பெருமாளுக்கு படைச்சோம்னா ரொம்ப விசேஷம். அதுக்கு மேலே நான் இப்போ ஒரு வாழை வச்சுட்டு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட ஃபேவரட் ஃபுட் இது. அண்ட் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.